சங்கராபரணி ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய நபர் வீடு திரும்பிய அதிசயம் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியீடு புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கத்தில் போக்குவரத்து மாற்றம் மழையால் சேதப்படுத்தப்பட்ட சாலை சீரமைக்கும் பணி தீவிரம் புதுச்சேரியில் அதிதீவிர கனமழை திடீர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரை தேடும் பணி தீவிரம் தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரியை அடுத்த செல்லிப்பட்டில் அமைந்துள்ள பிரெஞ்சு காலத்து தடுப்பணையில் உடைப்பு ஏற்பட்டு பெருமளவு தண்ணீர் கடலில் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியை அடுத்த திருக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை மற்றும் வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது திருக்கனூர் அருகே உள்ள செல்லிப்பட்டு கிராமத்தில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமை மாந்த படுகு அணை ஒன்று உள்ளது இந்த அணையில் நடுப்பகுதி சேதமடைந்ததால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கற்களை கொட்டி தற்காலிகமாக சீரமைத்தனர் இருப்பினும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அதை சேதமடைந்துள்ளது இதனை சரி செய்ய வேண்டும் எனவும் அணையை பாதுகாக்க வேண்டும் என்றும் பலமுறை அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்த நிலையில் இருப்பினும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் தொடர்ந்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் கற்கள் அடித்து செல்லப்பட்டன இதனால் அணை உடைந்து நடுப்பகுதியில் பெருமளவு தண்ணீர் வீணாகி வருகிறது அவ்வாறு அணையில் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாமல் வீணாக கடலில் கலக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நபரை மீட்புக் குழுவினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் பத்திரமாக கரை ஒதுங்கி வீட்டிலிருந்து பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆறுகளும் நிரம்பி வழிந்து வரும் நிலையில் மக்கள் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அரசு எச்சரித்து வருகிறது இந்நிலையில் வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த முத்துவேல் என்பவர் மண் சறுக்கி ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அவரை ரப்பர் படகின் மூலம் காப்பாற்ற முயற்சி செய்தபோது கயிறு அறுந்ததால் அவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார் இதனையடுத்து இரவு ஒரு மணி வரை அவரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு ஈடுபட்டு வந்தது ஆனால் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் தேடும் பணியில் தோய்வு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணியில் இருந்து தேசிய பேரிடர் குழுவுடன் மங்களம் காவல்நிலை ஆய்வாளர் கிருஷ்ணன் சார்பு ஆய்வாளர் கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் ட்ரோன் கேமரா பயன்படுத்தி அடித்து செல்லப்பட்ட வாலிபரை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது தீயணைப்புத் துறையினரால் அனுப்பப்பட்ட லைஃப் பாய் எனப்படும் ஆரஞ்சு நிற காற்று பலூன் படகு திருக்காஞ்சி கோவில் அருகே இருப்பது ட்ரோன் கேமராவில் தெரிந்தது இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு சென்று விசாரணை நடத்திய காவல்துறையினர் முத்துவேல் உயிருடன் இருப்பது தெரியவந்தது மேலும் உயிரிழந்த முத்துவேல் கூறுகையில் தாம் இரவே தப்பித்து வீடு வந்து சேர்ந்ததாகவும் தனக்கு ஏற்பட்ட உடல் சோர்வு காரணமாக வீட்டிற்கு வந்து உறங்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் நேற்று நான் வெளியனூர் போயிட்டு வரும்போது அந்த பாலத்தில் நின்று தண்ணி போகிறத பார்த்துருந்தேன் பார்த்துட்டு யூரின் போகிறதுக்காக இந்த பக்கம் போய் அந்த சருவில் நின்று அது சறுக்கி என்னை உள்ளே தள்ளிட்டு ஆற்றுல அடிச்சுட்டு போய் ஒரு முள் போதாரில் போய் மாட்டிக்கினேன் அந்த முள் போதாரை பிடிச்சிக்கிட்டு கத்தனை மேலேருந்து பார்த்தவங்க 2-3 பேர் பார்த்துட்டு ஸ்டேஷனுக்காக எதை இன்ஃபார்ம் பண்ணி வர சொன்னாங்க பொழுது வந்து ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்து கயிறு டியூப்லாம் போட்டு என்னை இழுத்துட்டு வந்தாங்க கொஞ்சம் தூரம் கிட்ட வரும்போது கயிறு அறுத்துக்கிச்சு கயிறு அறுத்துக்கிட்டு மறுபடியும் நான் அடிச்சுட்டு போனேன் தன்னை காப்பாற்ற தேடிய தீயணைப்புத் துறையினர் தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் காவல்துறையினருக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக வீடியோ பதிவினை வெளியிட்டுள்ளார் என்ன அந்த இடத்துல தேடிருக்காங்கன்னு தெரியல நான் வந்துட்டேன் எனக்கு அது தெரியாது ஆனால் என்னை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் முயற்சி பண்ண எல்லாருக்கும் ஃபயர் சர்வீஸ் போலீஸ்காரங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் என்னை இவ்வளோ நேரம் தேடுறாங்கன்றது எனக்கு தெரியாது எல்லாரும் நான் இவ்வளோ சிரமம் கொடுத்து என்னை மன்னிச்சிருங்க
மழைநீர் வடிவதற்காக புதுச்சேரி நெல்லித்தோப்பு அண்ணா நகர் அருகில் உடைக்கப்பட்ட நெடுஞ்சாலையை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதையொட்டி அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகரின் பிரதான சந்திப்பான இந்திராகாந்தி சதுக்கம் அருகே ஒவ்வொரு மழையின் போதும் வெள்ளம் சூழ்ந்து தத்தளிக்கும். அண்ணா நகர் வாய்க்காலில் வெள்ளம் உள்வாங்காததால் பல நாட்களாக இந்த சிக்னலில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்பது தொடர்கதையாக உள்ளது. கடந்த இரு நாட்களாக பெய்த கனமழையால் இந்திராகாந்தி சிக்னலில் வெள்ளம் சூழ்ந்தது. நிலைமை மோசமானதால் வீட்டு வசதி வாரிய அலுவலகம் எதிரே விழுப்புரம் நெடுஞ்சாலையை ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டி அண்ணா நகர் பெரிய வாய்க்காலில் தண்ணீரை வெளியேற்றினர். இந்திராகாந்தி சிக்னலில் வெள்ளம் வடிவதற்கு உடைக்கப்பட்ட நெடுஞ்சாலை சீரமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தார் ஜல்லிகள் அகற்றப்பட்டு சிமெண்ட் சாலையாக சாய்தளமாக போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நடேசன் நகர் நெடுஞ்சாலையில் தேங்கும் தண்ணீர் விரைவாக பெரிய வாய்க்காலில் கலந்துவிடும் என பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் விழுப்புரம் நெடுஞ்சாலையில் பள்ளம் தோண்டியதால் இந்திராகாந்தி சிக்னலில் இருந்து நெல்லித்தோப்பு வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் பெய்த அதிதீவிர கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சண்முகாபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சண்முகாபுரம் வடக்கு பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கனகராஜ். ஆட்டோ ஓட்டுநரான இவர் அதே பகுதியில் வெள்ளவாரி வாய்க்கால் ஓரம் நிறுத்தியிருந்த தனது ஆட்டோவை மேடான பகுதி நிறுத்திவிட்டு வீட்டிற்கு செல்ல புறப்பட்டார். தொடர் மழையினால் வாய்க்காலில் 3 அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் ஓடியதால் அவர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். இதைக் கண்ட அப்பகுதி மக்கள் கோரிமேடு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். நிலைய அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான வீரர்கள் வாய்க்காலில் அடித்து செல்லப்பட்ட கனகராஜை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இரவு முழுவதுமாக கண்டுபிடிக்க முடியாத நிலையில் அவரை தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 32. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 128,663. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1. மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1870. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 11. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 17. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 2. மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் 2. இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 25. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 126,470. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 323. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 2,099. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 1,963,081 நபர்கள். புதுச்சேரி நகரப்பகுதிகளில் தொடர் விலையுயர்ந்த சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள சந்தா சாஹிப் வீதியைச் சேர்ந்தவர் முகமது சல்மான். கல்லூரி மாணவரான இவர் தனது வீட்டின் வாசலில் விலையுயர்ந்த சைக்கிள் ஒன்றை நிறுத்தி வைத்திருந்தார். இந்நிலையில் அவர் தனது வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்த்தபோது சைக்கிள் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து தனது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது ஒருவர் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்து வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த விலையுறந்த சைக்கிளை இருசக்கர வாகனத்தில் வைத்து எடுத்து செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. இதனையடுத்து சல்மான் உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளுடன் அளித்த புகாரின் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமராவில் பதிவான இருசக்கர வாகன எண்ணை தொடர்பு கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டது திப்பராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் பாட்ஷா என்றும் அவரது மனைவி நிஷா என்றும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் வீட்டுக்கு சென்ற காவல்துறையினர் அங்கிருந்த ஜாகிர் பாட்ஷாவை கைது செய்து அவர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 40,000 மதிப்பிலான 6 விலையுயர்ந்த சைக்கிள்களை பறிமுதல் செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது மனைவி நிஷாவை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நவம்பர் மாதம் 25-26ஆம் தேதிகளில் மீண்டும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளது. நவம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக பெய்த மழையினால் பல்வேறு இடங்களில் அணைகள், ஏரிகள், ஆறுகள், குளங்கள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் இன்றளவும் தண்ணீர் தேங்கியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை முதல் 24ஆம் தேதி புதன்கிழமை வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி 26ஆம் தேதி மீண்டும் புதுச்சேரி தமிழகத்தில் மழை அதிகரிக்கக்கூடும் என ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் உள்ள பயணச்சீட்டு வழங்கும் அறையின் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரயில் நிலையம் 150 ஆண்டுகள் பழமையானது. இங்கு 3 அனுமதி சீட்டு வழங்கும் மையம் செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பயணச்சீட்டு வழங்கும் அறையின் உட்புறத்தில் சிமெண்ட் காரை மற்றும் ஃபால் சீலிங் திடீரென பெயர்ந்து விழுந்ததால் ஊழியர்கள்
அலறியெடுத்து வெளியே ஓடினர். மேற்குறை பேருந்து விழுந்ததால் மின்விசிறி, கம்ப்யூட்டர், பிரிண்டர்கள் சேதமடைந்தன. இதனால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பயணச்சீட்டு வழங்கும் பணி நிறுத்தப்பட்டது. பின்பு பயணிகள் காத்திருக்கும் வளாகத்தில் ஒரு கவுண்டர் திறக்கப்பட்டு டிக்கெட் புக்கிங் பணி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள மீனவர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டதன் பெயரில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் முதியோர் உட்பட அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் 500 ரூபாய் உயர்த்தி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். அதன்படி மகளிர் மேம்பாட்டுத்துறையின் கீழ் ஓய்வூதியம் பெறும் 154,847 பேருக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது. 8,268 மீனவர்களுக்கு ஓய்வூதியம் மீன்வளத்துறை மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இவர்களுக்கும் தொகையை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். இதனால் மீனவர்களுக்கு 1,000 ரூபாய் வரை முதியோர் உதவி தொகை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெய்த அதிதீவிர கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சண்முகாபுரத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் சனிக்கிழமை காலை வேளையில் வெயில் அடிக்க தொடங்கியது. நிலையில் அன்று மாலை சுமார் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் நகரப்பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழை நீரானது வெள்ளம் போல் ஓடியது. இந்நிலையில் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து ஏர்போர்ட் செல்லும் சாலையில் பாதல சாக்கடை திட்டத்திற்காக போடப்பட்ட பள்ளங்களில் மழை நீர் தேங்கியது. அப்பகுதியில் ஏற்பட்ட பள்ளம் பொதுமக்களுக்கு தெரியாத நிலை ஏற்பட்டதால் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் வந்தவர்களும் பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனால் சமூக நலன் கருதி அதிகாரிகள் இதனை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் வழிப்பறியில் ஈடுபடும் கொள்ளையர்களை உடனே கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் கடந்த 10 நாட்களில் ரெட்டியார்பாளையம், வில்லியனூர், நவசக்தி நகர் உட்பட 5 இடங்களில் பெண்களிடம் தங்கச்செயின் கைப்பை பறிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளது. கோரிமேடு, திலாஸ்பேட்டை அப்பா பைத்தியம் சுவாமி கோவில் அருகே நடந்து சென்ற மூதாட்டியிடம் 4 பவுன் தங்கச்செயினை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றனர். நிலையில் செயினை பறிக்கொடுத்தவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து முறையிட்டனர். அவர்களுக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையினர் அழைத்து விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது உடனடியாக செயின் பறிப்பில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக தன்வந்திரி நகர் சார்பு ஆய்வாளர் கோவிந்தராஜன் தலைமையிலான காவல்துறையினர் கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தாழ்வான இடங்களில் ரோந்து பணி மேற்கொண்டனர். அப்போது அங்கு பையில் கைப்பையுடன் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த 2 வாலிபர்களை பிடித்து சோதனை செய்தனர். அதில் அவர்கள் இருவரும் கஞ்சா வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கவுண்டன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பதும் குமரகுரு பள்ளத்தைச் சேர்ந்த மணி என்பதும் தெரியவந்தது. கார்த்திக் லாஸ்பேட்டை பகுதியில் ஒரு உணவு விடுதி திறக்க உள்ளதாகவும் அதற்கு பணம் தேவைப்பட்டதால் கஞ்சா விற்பனை ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்கள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் புதுச்சேரி புறநகர் பகுதியான மங்களம் காவல் சரகத்திற்குட்பட்ட இடத்தில் கஞ்சா விற்பனை செய்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டு கடந்த 1 மாதத்திற்கு முன்னரே ஜாமீனில் வெளியே வந்திருப்பதாக காவல்துறையினர் சார்பில் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையினால் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள வேல்ராம்பட்டு வாய்க்கால் வீதி மற்றும் ஜெயமூர்த்தி ராஜா நகர் விரிவாக்கம் ஏரிக்கரை வீதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. அப்பகுதிகளுக்கு நேரில் சென்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் அப்பகுதியில் உள்ள 7 எளிய மக்களுக்கு பால் மற்றும் ரொட்டி பாக்கெட் வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகளில் தன்னார்வலர்கள் குழு சார்பில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல்விளக்கு ஏற்றி கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் குளங்கள், நீர்நிலைகளில் கார்த்திகை தீப திருவிழா குளங்கள் காப்பம் குழு சார்பில் நடைபெற்றது. மக்களுக்கு உயிர்நாடியாக விளங்கும் தண்ணீரை தேக்கும் நீர்நிலைகள் ஆன குளங்களை புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக பல்வேறு பகுதிகளில் உள்ள குளங்களை தூர்வாரி சீரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செய்து வருவதை தொடர்ந்து கார்த்திகை தீப திருநாளில் குளங்களில் அகல்விளக்கேற்றி கார்த்திகை தீபம் இந்த ஆண்டும் தேங்காய்த்திட்டு மரப்பாலம் துணை மின்நிலையத்தில் அமைந்துள்ள குளத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வாட்டர்ஸ் ஆஃப் புதுச்சேரி அமைப்பு தலைவர் தினேஷ், விஜயலட்சுமி, குளங்கள் காப்பும் குழு தலைவர் கார்த்திகேயன் உட்பட ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இதுவரை கனமழையால் 109 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பூர்வா கார் தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் பூர்வா கார்க் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வீடூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து 40,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஆரியபாளையம், என்ஆர் நகர் போன்ற தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும், இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட பிள்ளைச்சாவடி மற்றும் என்ஆர் நகர் பகுதிகளை புதுவை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் தனித்தனியாக பார்வையிட்டதாக தெரிவித்துள்ள அவர், தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு புகார்கள் மற்றும் குறைகளை கவனிப்பதற்காக 247 மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். புதுவையில் பெய்து வரும் கனமழையால் 78 வீடுகள், 31 குடிசைகள் உட்பட 109 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் பூர்வா கார்க் தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்தி உயிரிழந்த விவசாயிகளுக்கு புதுச்சேரி உப்பளம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் கடந்த ஒரு வருட காலமாக விவசாயிகள் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதில் பல்வேறு விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிலையில் புதுச்சேரி உப்பளம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் விவசாயிகள் படத்திற்கு மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் இளையராஜா தலைமை தாங்கினார். உப்பளம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன், தொகுதி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் கோரிக்கையை ஏற்று கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை பார்வையிட மத்திய குழு புதுச்சேரிக்கு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை வரவுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது. 10 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்த நிலையில் புதுவை நகரப்பகுதியில் உள்ள சாலைகள் கடுமையாக சேதமடைந்தது. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. கிராமங்களில் விவசாய நிலங்களை வெள்ளம் மூழ்கடித்து பயிர்களை சேதப்படுத்தியது. இந்நிலையில் நமது அண்டை மாநிலமான தமிழகத்தில் மழையால் சேதமடைந்த சென்னை உட்பட பல மாவட்டங்களை பார்வையிட உள்துறை இணை செயலர் ராஜீவ் சர்மா தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழகம் வருகிறது. இந்நிலையில் மத்திய குழுவை புதுவையிலும் மழை சேதங்களை பார்வையிட அனுப்ப வேண்டும் என மத்திய அரசுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கோரிக்கை வைத்தனர். மழை சேத விவரங்களை கணக்கிட்டு அறிக்கையாக தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் புதுவை அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய குழு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை புதுச்சேரிக்கு வரவுள்ளது. இத்தகவலை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதி செய்துள்ளார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலையில் விற்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹94.94 டீசல் 1 லிட்டர் ₹83.58 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் ₹4,575. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் ₹704. மீண்டும் முக்கிய செய்திகள். செல்லிப்பட்டியில் உள்ள பிரெஞ்சு கால தடுப்பணையில் உடைப்பு. புதுச்சேரியில் பெய்த கனமழையினால் பாதிப்பு. சங்கராபரணி ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய நபர் வீடு திரும்பிய அதிசயம். காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியீடு. புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கத்தில் போக்குவரத்து மாற்றம். மழையால் சேதப்படுத்தப்பட்ட சாலை சீரமைக்கும் பணி தீவிரம். புதுச்சேரியில் அதிதீவிர கனமழை. திடீர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரை தேடும் பணி தீவிரம். இத்துடன் ஏமன் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.